ஃபரீனாவோட டெடிகேஷனுக்கு அளவே இல்லை அப்படின்ற மாதிரி தான் இப்போ அவங்க சோஷியல் மீடியாவில் போட்டிருக்க வீடியோ பார்க்கும்போது நம்ம எல்லாருக்குமே நினைக்க தோணுது பாரதி கண்ணமாவில் ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் இருந்தவங்க அதாவது வெளியாக ப்ளே பண்ணவங்க தான் நம்ம ஃபரீனா இவங்க பார்த்தோன்னா ரீசெண்டாக கன்சீவாக ஆயிருந்தாங்க அண்ட் குழந்தை கூட இப்போ தான் பெற்றுக்கிட்டாங்க ஆனால் கிட்டத்தட்ட நைன் மந்த்ஸ் வரைக்குமே அவங்க வந்து சீரியலில் விட்டு கொடுக்காம நடிச்சுட்டு தான் இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் கடைசி நேரத்தில் கூட நடித்து முடிச்சு அந் அந்த கதையவே வந்து இவங்க ஜெயிலுக்கு போகிற மாதிரி காமிச்சிட்டாங்க அப்போ வந்து இவங்க வந்து பிரசவம் பார்க்க வந்துட்டாங்க இல்லையா ஸோ அதனால் கொஞ்ச நாள் நம்ம வெண்பாவை வந்து நம்ம சீரியலில் பார்க்காமையே இருந்தோம் இப்போ வந்து குழந்த பிறந்து ஒரு மாதம் கூட ஆகலைங்க அதுக்குள்ளே இவங்க வந்து நாடகத்தில் நடிக்க வந்துட்டாங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ அவங்க வந்து ரொம்ப லவ் பண்ணுறாங்க அந்த ஒர்க்கை அப்படிங்கிறது இது மூலயமாவே நமக்கு தெரிய வருது இப்போ போட்டிருக்க வீடியோவில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு மாதம் கூட ஆகலை பிறந்த பச்சை குழந்தை அவங்க வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எடுத்துகிட்டு வந்திருக்காங்க குழந்தைய இவங்க வந்து பிரெஸ் ஃபீட் பண்ணிகிட்ருக்கும் மேக்கப்பும் போட்டுக்கிறாங்க ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது சா என்னம்மா இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது நிறைய பேர் இவங்களுக்கு வாழ்த்துக்கள் எல்லாம் சொல்லிகிட்ருக்காங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இனிமேல் நம்ம வெண்பாவை வந்து நம்ம பாரதி நம்ம சீரியலில் பார்க்கலாம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை இப்போ நம்ம ஃபரீனா இருக்காங்க இல்லையா அவங்க இந்த மாதிரி ஒர்க் போதே இந்த மாதிரி குழந்தையும் பார்த்துக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன மாதிரி தோணுது உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கீழே பவித்ரா என் கூட ஷேர் பண்ணுங்க